திமுக கூட்டணிக்கு கிராமப்புறங்களில் ஆதரவு அலை இருப்பதாகவும் ஊடகங்கள் கருத்து திணிப்பில் ஈடுபட்டு வந்தாலும் மக்கள் புத்திசாலிகள் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் ஜே அன்பழகனை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ஊடகங்களும் பத்திரிகைகளும் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை பரப்பினாலும் கிராமப்புறங்களில் ஆதரவு அலை அதிகம் உள்ளதாக ராமதாஸ் தெரிவித்தார். மேலும் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்து திணிப்பில் ஈடுபடுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள், தமிழக மக்கள் புத்திசாலிகள் என்றும் ராமதாஸ் கூறினார். கிராமங்களில் மாட்டுக்காக மற்ற காரியங்களுக்காக கயிறு திணிப்பாங்க. இங்கே அதே மாதிரி சில பத்திரிகைகள் ஊடகங்கள் கயிறு திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொய்யே திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்சி மாற்றம் வரும், எப்படி வரும் மக்கள் என்ன அவ்வளவு ஏமாந்தார்களா? தமிழ்நாட்டு மக்கள் அதி புத்திசாலிகள், அவர்கள் எப்பொழுதுமே ஏமாறுவதில்லை. அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலிலேயும் தமிழக வாக்காளர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். அரசியல் விழிப்புணர்வு அதிகமாகி கொண்டு வருகிறது. 30 மாவட்டங்களுக்கு சென்று வந்தேன். எந்த மக்களை கேட்டாலும் ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி என்று பார்க்கும்பொழுது எல்லா தரப்பு மக்களும், ஏழை வாழை, கிராம மக்கள், தொழிலாளர்கள், மாணவர்கள், இளைஞர்கள், நடுத்தர மக்கள், இப்படி எல்லோரும் இன்றைக்கு அவர்களை கேட்டால், நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்று கேட்டால், கொஞ்சம் கூட யோசிக்காமல் கலைஞர் பெயரை சொல்லி அவருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்று சொல்கிறார்கள். அதிமுக ஆட்சி என்றதும் 100 கோடி செலவில் கல்யாணம் நடத்தியதுதான் மக்களுக்கு ஞாபகம் வரும் என்று கூறிய ராமதாஸ், நடிகர் விஜயகாந்தையும் கிண்டலாக விமர்சித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா 10 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். ஏதாவது ஒரு சிறு துரும்பை கிள்ளி இந்த மக்களுக்காக போட்டிருக்கிறாரா, ஒரு சிறு நன்மை செய்திருக்கிறாரா என்று நான் கேட்பது உண்டு. மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் ரெண்டு சொல்லுங்களேன், ஒன்று சொல்லுங்களேன்னா அவங்க ரெண்டா சொல்கிறாங்க. ஒன்று அந்த கல்யாணம், 100 கோடியில் கல்யாணம் பண்ணது. ரெண்டாவது மகாமகா குளத்தில் குளித்தது, அதில் மக்கள் இறந்தது. இதை ரெண்டு மட்டும் பெண்கள் மத்தியில் அது ஞாபகம் இருக்குது. அந்த கூட்டணியில் இருக்கின்ற அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரு நடிகர் தினமும் உணர்கிறார், தினமும் தள்ளாடி கொண்டு எதையாவது பேசுகிறார். திமுக அதிமுகவினுடைய கொள்கைகள் ஜெயிலில் இருக்குதுன்னு பேசுகிறார். நேற்று கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயிலில் இருக்கிறார்னு பேசுகிறார். இதை கேட்டு அதிமுக தொண்டர்கள் சத்தம் போடுறாங்க. நான் இதையாவது பேசிட்டேன், இது போதும் பேசுறது போடுறார். தமிழகத்தில் 30 மாவட்டங்களில் மேற்கொண்டு வரும் சுற்றுப்பயணத்தின் போது அனைத்து மாவட்டத்திலும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தெரிவதாக ராமதாஸ் கூறினார்.